Good morning students, welcome to 5th standard social science online class. இன்னைக்கு நம்ம lesson 15 page number 87 some people never die. இந்த லெசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம லெசன் 14 வரைக்கும் காப்பி பண்ணியாச்சு, கொஸ்டின் ஆன்சர்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம் பீப்புள் நெவர் டை. ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, அவங்க வாழும்போது ஒரு சில கொள்கைகளோடு வாழ்ந்தாங்க, அன்பு, நேர்மை, மக்களுடையத்தில் ஒரு இரக்கம் காட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே இருந்து வாழ்ந்து வந்தாங்க. அதில் ஒரு சில மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம மனசை விட்டு நீங்கவே இல்லை. அப்படி வாழ்ந்த ஒரு சில மனிதர்களை பற்றி தான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம். சாக்ரட்டிஸு, அதுக்கடுத்து மகாத்மா காந்தி, காரல் மார்க்ஸ், ஆப்ரஹாம் லிங்கன், அப்படி அவங்கள பற்றி தான் என்ன செய்து பார்க்க போகுது. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதா எனது இருக்குது. அந்த மனிதர்களிடம் இருந்த நேர்மை, அன்பு, அவங்க எப்படிப்பட்டதாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதா. இப்போ எல்லார் கையில் சோஷியல் புக் வச்சுருக்கீங்களா, பேஜ் நம்பர் 87 சம் பீப்புள் நெவர் டை. எல்லாரும் அதை திருப்பிக்கோங்க பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் யாருன்னா, இவர் ஒரு ஃபிலாசபர், ஒரு தத்துவ ஞானி. ஹி வாஸ் பார்ன் இன் கிரீஸ் அபவுட் 2000 இயர்ஸ் அகோ. ஹி வாஸ் அ ஃபிலாசபர் அண்ட் ஆல்வேஸ் ஃபாலோ த அபவுட் த ட்ரூத். எப்போவுமே இவர் உண்மையை பற்றி தான் என்ன செஞ்சார், பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருடைய வாழ்ந்த காலத்தில், ஹிஸ் டைம் பீப்புள் வர் சூப்பர் ஸ்டிஷியஸ் அண்ட் ஹர் பிளைண்ட் ஃபைத் இன் காட்ஸ். கடவுளை பற்றியே ஒரு மூட நம்பிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் தப்பு அப்படின்னு மக்களுக்கு போதிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். முக்கியமாக இவர்கிட்ட இளைஞர்கள் அதிகமாக இருந்தாங்க. காரணம், அக்கார்டிங் டு ஹிம், நோ ஒன் டஸ் ஈவில் நோயிங்லி. ஹி அட்வைஸ் த பீப்புள் டு கிரீஸ் டு பிலீவ் இன் ஹானஸ்டி அண்ட் ஃப்ரீ திங்கிங். த ரிச் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் இன் கிரீஸ் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் ஹிம் அண்ட் அக்யூஸ்ட் ஹிம் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த யூத். முக்கியமாக அந்த இளைஞர்கள் மத்தியில் இருந்த இவர்கிட்ட பேச்சு வந்து என்ன செஞ்சது, விழிப்புணர்வை கொண்டுட்டு வந்தது. அதனால மக்கள் அநேகர் என்ன பண்ணாங்க, சாக்ரட்டிஸை பற்றி பின்பற்றி வந்தார். நிறைய போதனைகள் எல்லாரும் இவர் என்ன பண்ணினார். அதனால மக்கள் இடத்துல இவர் என்ன செஞ்சல, அவ்வளோவா பிடிக்கல. சாக்ரட்டிஸ் வாஸ் வாண்ட் அண்ட் டோல்டு தட் எதர் ஹி ஷுட் கீப் அப் சச் ஐடியாஸ் ஆஃப் ஃபேஸ் டெத். சாக்ரட்டிஸ் டிட் நாட் அக்ரி டு ஃபாஸ் டு ட்ரிங்க் ஹேம்லாக் பாய்சன். அதாவது இவருக்கு என்ன பண்ணாங்க, மருந்து கொடுத்து கொலை பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் இவர் திசை திருப்புறாரு அப்படின்னு வந்து என்ன செஞ்சாங்க, மக்கள் இடத்துல ஒரு பெரிய போராட்டமே வந்தது. ஒரு 600 something மக்கள் இருக்கிற இடத்துல வந்து ஓட்டு சேர்த்து என்ன பண்ணாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மெஜாரிட்டியான மக்கள் என்ன பண்ணாரா, இவருக்கு ஒரு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷத்தை என்ன செஞ்சாங்க, குடிக்க கொடுத்தாங்க. அப்போ சாக்ரட்டிஸ் என்ன பண்ணுறாரு, அதை எதுவுமே இது பண்ணாமல் புன்முறுவலோடு என்ன செஞ்சார், வாங்கி அதை சாப்பிட்டாரு. சாப்பிடும்போது அவங்க சொன்னாங்க, முதல்ல இதை குடித்த உடனே நீங்கள் நடக்கணும், நடந்து வந்த உடனே என்ன செய்யும், கால் மரத்து போயிடும், அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உயிர் போயிடும். உடனே அதே மாதிரி என்ன பண்ணாரா, சாக்ரட்டிஸ் அதை வாங்கி குடித்தாரு. அவரும் என்ன பண்ணார், அதே போல் படுத்து மரணத்துக்கு இது போனார். இது அவருடைய தத்துவம் எல்லாம் இன்னை வரைக்கும். ஆனால் அவர் சொன்னதை யாரும் மனசை விட்டு என்ன செய்யலை, நீங்காத இடம்பெயர் பெற்றுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்த கிளாஸில் சாக்ரட்டிஸ் பற்றி பார்த்தோம், அடுத்த கிளாஸில் வேறு ஒருத்தரை பார்க்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச், see you next class.